மக்களுக்கு வணக்கம். அடுத்தது துண்டிய ரத்தத்தையும் சுறுசுறுவென ஓட வைக்கும் சுண்டக்காய். இது ஒரு வைல்ட் வெரைட்டிங்க. நண்பர் மோகன்ராஜ் கொடுத்த விதை தான் இதுவும். அதாவது சுண்டக்காயில் கார குழம்பு வைப்பாங்க, சுண்டக்காய் வற்றல் செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல தன்மை கொண்ட ஒரு விஷயங்கள் ஒரு மூலிகை செடி நம்ம வச்சுருக்கிறோம். இது வந்து சுடக்கு தக்காளிங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஆயிரம் கணக்கில் விற்றுட்டுருக்குறாங்கன்னு என் பையன் சொல்கிறான். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தோலை விரிச்சு உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழம் இருக்கும். இது வந்து சிகப்பு கலரில் மாறும் பழுத்திருச்சுன்னா. இதை வந்து எங்கள் ஆள் சாப்பிடுவானா? இது சாப்பிட்றா பார்ப்போம். சாப்பிடு, சாப்பிடு. எப்படி இருக்கு? தக்காளி மாதிரி இருக்கும். இந்த வரப்பில் மம்முட்டியை பிடிச்சானா அந்த வரப்பு போய் முடிகிற வரைக்கும் நிமிந்து பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை செய்வோம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி உணவுகள் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் சாப்பிட்றியடா? முந்திரி அதாவது பழரசம் எடுத்து ஒயினாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தன்மை கொண்ட ஒரு விஷயம். ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும். கண்ணா பின்னாலாம் வந்து நம்ம அதை சாப்பிடக்கூடாது. குடற்புழு நீக்கிறதுக்கு அருமையான ஒரு அருமருந்துங்க. கபசலியை வந்து சரி செய்யும். கரகரப்பு தன்மை இருக்கிறதுனால எல்லாருமே வந்து சளி பிடிக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாலுமே சளியை வெளியெடுக்குதுங்க. அதையும் நம்ம பாரம்பரியத்துலேருந்து நம்ம வந்து மாற்றி எதையோ கதையை சொல்லிட்டு வரோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அருமையான மனமூக்கிங்க. வெட்டி வேர். கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் வெட்டி வேர் பயிர் வைக்கிறவங்க மதிப்பு கூட்டும் விஷயமா இன்னைக்கு வெட்டி வேரில் மாஸ்க் செஞ்சு தந்துட்டு இருக்கிறாங்க. வெட்டி வேரில் தலகாணி செய்கிறாங்க, பாய் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனமாக இருக்குங்க. ஒரு 2 மாதத்து குழந்தைய வெட்டி வேர் பாயில் படுக்க வச்சு தூங்க வச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியாக தூங்குங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயங்க இந்த வெட்டி வேர். கோண புளியாங்கான்னு சொல்லுவாங்க. கோண புளியாங்கன்னா கொடுக்கா புளிகான்னு சொல்லுவாங்க. கால்சியம் சத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு அரும் உணவே மருந்து. கிளிகளின் நாயகன் இந்த கோவப்பழம். கிளிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவுங்க. அந்த பிளேட்டை வந்து கோவக்காய் 2 வெட்டி கோவக்காயை வச்சுதாங்க தேய்ப்போம். அந்த அளவுக்கு பல பலப்பலன்னு இருக்கும். எழுதுறதுக்கு நல்லா அருமையான தன்மை கொண்டது. கோவை கொடியை வந்து ஆடுக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக சாப்பிடும். ஆடோட உடம்பு எந்த ஒரு நோயின்றி நல்ல ஒரு திடகாத்தமாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சளித்தன்மையை வந்து வெளியெடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க கோவக்காய். இதெல்லாம் நான் வைக்கலைங்க, இயற்கையாக வந்த ஒரு விஷயந்தான். அதனால் இதில் நம்ம வந்து எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு, இதெல்லாம் பறவைகளின் விதை பரிமாற்றங்கள் அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கீரைங்க. இதுக்கு பேர் வந்து இப்போ தவசு முருங்கை கீரைன்னு சொல்லுவாங்க. இதோட உண்மையான பேர், மருவி போன பேர் வந்து தவசு முருங்கை. இதோட உண்மையான பேர் வந்து பூர்வீக பெயர், உன்னதமான பெயர் வந்து பார்த்திங்கன்னா தவம் செய் முருங்கை. வெற்றையில் இருக்கக்கூடிய குழகுழப்புத்தன்மை, தோற்புத்தன்மை, புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் இந்த சித்தர்கள் வந்து அறுசுவையோடு சாப்பிட்டுட்டு உடம்புக்கு உண்டான சத்துவத்தை வந்து ஏற்றிக்கிட்டு போய் தவம் செய்கிறாங்க. அதனால இது பேர் தவம் செய் முருங்கை. ஒரு வைல்டு வெரைட்டி கருவேப்பிள்ளைங்க. 2 இலை போட்டால் போதுங்க. ஒரு மனமான கருவேப்பிள்ளை இது. யாருக்காவது செடி வடலூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வேணும்னா கூட வேர்லேருந்து முளையும். நான் வந்து எடுத்து தரீங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்னதை தான் பரவணும். யாராவது வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போங்க. ஆனால் நல்லபடியாக வளர்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. அதாவது இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது வந்து செம்பருத்தி, ஷூ ஃப்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைபிஸ்கஸ் ரோசா சைனஸ். ஆனால் நான் சொல்ல போகிறது செம்பருத்தி. பருத்தி விதையில் வரக்கூடிய இதுதாங்க உண்மையான செம்பருத்தி. இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான 100% மதிப்பை கொண்ட ஒரு பூ இந்த பூ தாங்க. ஆனால் இந்த பூவை பறி அந்த பருத்திங்க. இதுதான் அந்த பருத்தி விதை, இது பருத்தி பஞ்சு. இதில் தான் அப்போல்லாம் வந்து விளக்கு ஏற்றுவாங்க. இதுதான் அதோடைய விதை, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய விதை. இது வந்து எனக்கு பகிர்ந்துகிட்டது வந்து என்னுடைய மதிப்பிற்குரிய என் மாவட்டத்தின் நாயகன் நண்பர் திரு சிவகுமார் கோட்டேரி அவர்கள் தான் இதை வந்து பகிர்ந்தார். கவலைப்படாதீங்க சிவகுமார், நீங்கள் கொடுத்த மாதிரியே நான் அதை உற்பத்தி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ணுக்கிட்ட இருக்குது. எப்போ யார் விதை கேட்டாலும் என்னையும் நீங்கள் வந்து அவங்கள அணுக சொல்லலாம். கொட்டைமுத்து எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு. இதிலிருந்து நீங்கள் வந்து எண்ணெய் எடுத்து அந்த திரியை போட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு மனமாக இருக்குங்க, அந்தளவுக்கு ஒரு மனமூக்கி. இவ்வளோதாங்க. இது போக இன்னும் நிறையா இருக்குதுங்க. அதாவது தானாக முளைஞ்ச செடிகள்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து மூக்கரட்டை. தானாக நம்ம வயலில் முளையக்கூடிய ஒரு செடி. கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேலி ஓரங்களில் சங்குப்பூ செடி இருக்குது, முடக்கற்றான் இருக்குது, வேலி பருத்தி இருக்குது, 1000 செடிகள் இருக்குங்க. நிறையா விதைகள் இருக்குதுங்க, நிறையா மூலிகை செடிகள் இருக்குது. அருகம்புல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசி இருக்குது, திருநீற்று பச்சை இருக்குது, கருந்துளசி இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. சீத்தாப்பழ மரம் இருக்குதோ இங்கே இருக்குது பாருங்கள். இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் தன்னால் வருங்க. நீங்கள் ஒரே ஒன்றே ஒன்று ஒரு மெனக்கிட்டு ஆரம்பித்து வச்சிட்டிங்கன்னா பறவைகளின் உதவிகளால் உயிர்ப்பு சூழல் நிறைந்த தன்மை கொண்டு தன்னால் வரும் எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு விஷயங்கள் கொண்ட ஒரு நம்மளுடைய சூழல் இது.
இவ்வளவுதாங்க. இது போக இன்னும் வேற ஏதாவது இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நான் அடுத்த காணொளியில உங்களுக்கு நான் போடுறேன் நம்ம தோட்டம்ன்ற பகுதியில். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் indianheritager.com மற்றும் indianheritager.org ஆகிய இரண்டு வெப்சைட்டிலையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.